புது ஹேர்ஸ்டைல் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா அப்படி பண்ணுறேன் ஏய் ஏய் ஏன்னா அப்படி பண்ணுறேன் பட்டுக்கிளி பாரம்பரியம் பெஸ்ட்டு பெஸ்ட்டு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் ஓவர் ஆக்டிங் பண்ணுறேன்னு சொல்லுவீங்க. ஓஎம்ஆரில் இருக்க சரவணா ஸ்டோர் க்ரௌண்ட் மாலுக்கு வந்திருக்கோம். எவ்வளோ தூரம் ஷூட் பண்ண விடுவாங்கன்னு தெரியல, பட் இருந்தாலும் கேமராமேன் வந்து எல்லா ரிஸ்க்குமே ரஸ்க்கு மாதிரி சாப்பிடுவார். அதனால நம்ம உள்ளே போயிட்டு தம்பியை கயிறு மேலே நடக்க வைக்க போகிறோம். ஏ பிரம்மாண்டமான சரவணா ஸ்டோர்ஸ் பாருங்க தம்பி, அப்படியே மேலே ஒரு ஜூம் போட்டு அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அங்கே என்ன ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போவோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் உள்ளே என்ட்ராகும் போதே அடித்து துரத்திட்டாங்கன்னா வீட்டுக்கு போயிடலாம். இப்போ கரெக்டாக லோவர் பேக் அண்ட் இதையும் வீடியோ எடுக்க ரொம்ப மாட்டேன். இது பண்ணா அங்கே பாருங்க, காலை பாருங்க, கிறுக்கு பிடிக்கும் பேசாம இரு. என்ன மூமெண்டா? இன்னும் ஒன்றும் ஆகலையே. என்ன ஆகலையா? உள்ள உண்டியல் சத்தம் கேட்குறாண்டா. சைடு வாங்குதா? இதான் மசாஜ் பண்ணாதுன்னு சொன்ன கேட்டியா? என்னப்பா காப்பியா? ஓ தண்ணியா? கன்ஃபார்ம். எத்தனை போதுண்டா? தண்ணி சரி போ, உன் பின்னாடி ஓடுற எனக்கு தான்டா கொடுக்கணும் தண்ணி. சரவணா ஸ்டோர்ஸில் இருக்க மார்க்கெட், வெஜிடபிள் மார்க்கெட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து மாடிக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு ஒரு ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபாலோ வித் மீ ஃப்ரெண்ட்ஸ். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு ஒரு ஃப்ளோருக்கும் தண்ணிக்கு ஸ்டே போவியாடா? உடம்பு டயர்டாக இருக்கு. ஸோ இதான் வந்து சாரி செக்ஷன் பின்னாடி பார்த்துருக்கு. சாரி செக்ஷனுக்குள்ளே நம்ம போகிறத வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நேரம் மாடிக்கு போயிடலாம். நேரம் மாடிக்கு ஃபஸ்ட்டு ஃபெலோ செம ஸ்மார்ட்டாக இருக்கடா. ஆமாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்னொரு மாடிக்கு போகிறோம். இது வந்து கிட்ஸ் செக்ஷன். ஸோ நம்ம மேலே கிளம்பலாம். புது ஹேர்ஸ்டைல் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு பேக் வாங்கிக்கிறா? காசு இல்லை, காசு இல்லை. சரி நான் வாங்குறேன், சீப்பாக எடுக்கிறேன், நீ வந்து வாங்கி. முடியாது. அது உன் சைஸ் இல்லைப்பா, உன் சைஸ் இல்லை. 1000 ரூபீஸ் கூட உன்னால செலவு பண்ண முடியாதா? முடியாதுடா.
இது வந்து டியோட்ரண்ட் ஃபார் கேமராமேன் பிகாஸ் எல்லாத்தையும் அடிச்சுக்கோ மேல மாலில் நீங்கள் வந்து டென்வர் ஸ்ப்ரே எது கேட்டாலுமே பார்க்கலாம். இப்போ எனக்கு டென்வர் ஸ்ப்ரே ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது என்ன ஸ்மெல் வரும்னு எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போது டென்வர் இம்பீரியல் வாங்கியிருக்கோம். இதுதான் எங்களோட ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரேயோட ஸ்மெல் வந்துச்சுன்னா அது டேஞ்சர், கேமரா மேன் வராருன்னு தெரியும். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஏய் பஜ்ஜி போட்டு போடுறேன் எனக்கு. வாங்கி பஜ்ஜி வேணாம். வாடா ஏய், எல்லாமே இருடா, வடை இட்லி வா. ஏய் வாங்கிட்டு போயிடலாம்டா, சப்பாத்தி போடா. இந்த இதை சாப்பிட்டா மூணு வளரும். நீ தான் சாப்பிடணும். ஊருதா மார்க்கெட். இதே மாதிரி ஒரு 4-5 மடங்கு இருக்கு. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணாங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு. பஜ்ஜி வெளியே கூட்டு வாங்கிட்டோம். எவ்வளோ ப்ரைஸ் அது? அதுவும் டேக் இல்லை. விதமான பாத்திரம் வாங்க பாத்தீங்கன்னா, ஒரு பாத்திர கடையா இருக்கு. ஜிமினிக்கு வந்து இப்போ டிஜிஆர் கேமராமேனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ பாத்திரம் வாங்கி வீட்டில் சமையல் பண்ண போறான். உனக்கு ஆவலியா? அதை பத்தி உனக்கு தெரியும். சொல்ல மாட்டேன். அடிக்க வரியா நீ? நீன்ராஜ், நம்ம சமையல் பண்றதுக்கு அந்த அண்டா வாங்கணும். ஆக்சுவலாக நம்ம குக்கிங் சேனலில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி ஆறுமுகம் அங்கிளும் கோபி அண்ணாவும் வரப்போகிறாங்க கூடிய சீக்கிரத்தில். ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. தேங்க்ஸ் ஆறுமுகம் அங்கிள் அண்ட் கோபி அண்ணா. இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் வந்து கொஞ்சம் அருவாதியா அருவாதி போலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சும்மா விளையாட்டுத்தனமாக பண்ணிகிட்ருக்கோம். யாரும் வந்து டென்ஷன் ஆகிடாதீங்க. சும்மா தான் உள்ளே வந்து சுற்றி பார்த்தோம். ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்துட்டாங்க. கேமராமேன் தூக்கிட்டு ஓடி வந்தோடனே அவங்களாம் அடிக்கிறதுக்கு ஓடி வந்தாங்க, தடுத்துட்டான். ஸோ கேமராமேன் இஸ் ரியலி வெரி ஸ்ட்ராங். இந்த மாதிரி கேமராமேன் யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவனை மாற்றிட்டு உங்களை வச்சிடறேன். அடப்பாவி. ஏய் ஏண்டா பின்னாடி ஏண்டா இப்படி பண்ணிகிட்ருக்க? ஒரு இடத்துக்கு வெளியே வந்தனே அப்படி தான் இருப்பியா? போட்டி போட்டு போட்டு பார்க்கலாமா? யார் வேகமாக பின்னாடி நடக்கிறதுங்க? இது வந்து ஹோம் அப்ளையன்சஸ். ஸோ இங்கே வந்து ஸ்டவ் இதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் பாக்ஸ் ஃபேன் இருக்குது. நல்லா ஏ, ஐ அம் ஆல்சோ ஹியூமன் பீயிங் டா. சாந்தி சாந்தி. இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது. மிக்ஸி. மிக்ஸி திரும்பி பேசுங்க சார், சும்மாவே கேட்காது. இங்கே வந்து மிக்ஸி எல்லாமே இருக்குது, ஃபேன் இருக்குது. உங்களுக்கு என்ன இல்லை, எல்லாமே இருக்குது சரவணா ஸ்டோர்ஸ் க்ரௌண்ட் மாலில். ஸோ நீ காசு வாங்கிட்டு வந்து விசிட் பண்ணுங்கள். காசு வாங்கிட்டேன்.
நீ காசு வாங்கிட்டு பேசுற. காசுலாம் இல்லடா, ஒரு அன்புடா. சின்ன வயசுல இருந்து நம்ம சரவணா ஸ்டோர்ஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கோம். அண்ணாச்சி எவ்வளோ அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ அதனால சொல்லணும்டா இதெல்லாம் நம்ம. இது மாதிரி ஈஸியாக இருக்கு, ஒன்று அழகாக அடிச்சிடலாம். சமைக்கிறதுன்னு நினச்சியா? ஏன்டா அப்படி பண்ற? ஃபர்ஸ்ட் கேரக்டரா இருக்க அந்த போதும். நீ எதுக்கு அப்படியே வந்த? கண்ணாடி பார்த்துட்டே வந்தேன். அப்படியே எல்லாத்தையும் துணி எல்லாத்தையும் அப்படியே தட்டி விட்டே போ. இன்னும் இதை எடுத்து நாளையும் மண்டையும் பாரு பாரு, அரைக்கிருக்கோம் பாரு. ஏய் ஜீவனை, வீட்டுக்கு ஸ்க்ரீன் வேணும்னு சொன்னீங்கடா. எனக்கு வேணாம். இருக்க ஓனானா பிடிச்சி பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபுல்லாகவே பிராண்டட் செக்ஷன். வென்ஃபீல்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, வென்ஃபீல்ட் பீட்டர் இங்கிலாண்ட் ஆரோ லீவைஸ் இருக்குது, ஸ்பைக்கா பார்க் அவென்யூ அண்ட் வேன்யூசன் வரைக்கும் இருக்குது, அண்ட் பெப்பே ஜீன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கே தான் இருக்குது. அண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் டி நகரில் நாங்கள் எல்லா கடைக்குமே போயிட்டோம். ஸோ ரேட்டை பார்த்தீங்கன்னா எப்பவுமே சீப்பாக தான் இருக்கும். அண்ட் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான வால் தான், சாரி சீலிங் ஹேங்கிங்ஸ் விட்டுருக்காங்க. ஒன்றுமே ரொம்ப இவ்வளோ பெரிய பொண்ணு எப்படி ரொம்ப உடைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆடி 7% முதல் 70% வரைக்கும். ஆடி முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிச்சு. தட்ஸ் குட். மோடி கோட். ஓ மை காட். ஏய் ஒரே கோட் வாங்கிக்கடா. வாங்கிக்கோ. இந்த கலர் தான் எனக்கு பிடிச்ச கலர். சூப்பராக இருக்குல்ல? செம்மையாக இருக்கு. சூப்பராக இருக்கும். இது கூட போட்டால் எப்படி இருக்கும்? வேறு லெவலில் இருக்கு. வேறு ஏதாவது? இது வந்து மோடி கோட். Let's try this. Hey. போன வீடியோல நீங்க எப்படி பிரியாணி சாப்பிட்டீங்க, அதனால நீங்க ஒரு ஆன்டி இந்தியன். அழகா இருக்கனா, மோடி மாதிரி இருக்கனா, எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க? சூப்பரா இருக்கடா. செம்பு கலக்காத தங்கம். கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணு. அண்ணன் வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அன்புக்கு நன்றி. மாடா ஏ மாடா, ஏ மாடா, ஏண்டா ஏன் அப்படி பண்ற? ரொம்ப கால் வலிக்குது எனக்கு. ஏற முடியாதா? அதுக்கு தானே இது வச்சிருக்காங்க எஸ்கலேட்டர். படுத்துட்டே போ. டேய் ஏன்னா அப்படி பண்ற? டேய் 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 தேஞ்சிடறா, பின்னாடி தேஞ்சிடும் அப்புறம். வாவ். சோ வெல்கம் டு மை பேலஸ். இதான் என்னோட பேலஸ். இனி ஒரு 4 நாளைக்கு வந்து பிக் பாஸ் வீடு மாதிரி நான் இங்கே தான் தங்க போகிறேன். ஓகே. வாவ். டேய் சூப்பராக இருக்குதா இந்த சோஃபா? கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? கலர்ஃபுல்லாக இருக்கு. உட்காந்து உட்காந்துட்டு இப்படி படுத்தா போதும் இல்லை? அதுக்கு அதுக்கு நிறைய சோஃபா இருக்கு. வா. தூங்கிட்டேன் சாரி. டேய் இது நல்லா இருக்கா ஜீவனே? இவர் வெறும் வெறும் 4000 ரூபீஸ் தான். அழகாக வீட்டில் வாங்கி வச்சிடலாம். எதுக்கு பீரோ எல்லாம் வாங்கி மேலே தூக்கிட்டு போய்? நீ வந்து உட்கார. நார்மலா சூப்பரா நான் வந்து நித்துது. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சும்மா ஓவர் ஆக்டிங்லாம் கிடையாது. பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் வாங்கிடுங்க. இது நல்லா இருக்குது ஆக்சுவலாக. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது எப்படி அழகாக இருக்கா இல்லையா? இந்த கேமரா மேலே பிடிக்கல, பட் உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மசாஜ் சேர் மாதிரிலாம் இருக்காதண்ணா? இருக்கும். ஓ ஓகே. எல்லாமே இருக்குது. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டீ பாலிஷ்லேருந்து 1000 ரூபீஸ் அந்த ரேட்டில் இது வாங்கணும்னா பெரிய விஷயம்.
சார். வாட் யூ வாண்ட் சார்? இட்லி தோசை, ரெண்டு பிளேட்டு தோசை, அப்புறம் ரெண்டு இட்லி, மூணு சப்பாத்தி, சரிங்க, 15 பூரி, சரிங்க, அப்புறம் உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு கொண்டு வந்து அடிப்போம், சரிங்க. ஆமாம், இது பேர் அலர்ட் ஆரம்பிக்கும், போடா டேய், போடா போடா, ஏய் என்னடா பண்ற, தூங்கணும் தூங்கணும் நடிச்சேன், டேய் டேய் வாடா போலாம் நடி. ஸோ இதுக்கும் இதுக்கும் அதுக்கும் கம்ஃபர்டபுள்னஸ்லாம் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஏன்னா என் ட்ரெஸ் கலரில் இருக்குது. போனாலும் கேமரா எடுத்துக்கணும், கேமரா எடுத்துகிட்டு வந்து எங்கே போனோம், எங்கே போனாலும் கேமரா எடுத்துக்கலாம். வாவ், வந்து நான் ஆப் ஒர்க் அவுட் பண்ண போறேன், எனக்கு தொப்பை கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஜிம்முக்கு போகாமலேயே உடல் எடையை குறைக்க வேண்டுமா? பாருங்கள் சரவணா ஸ்டோர்ஸ். அட கிட்டுக்கு வாங்கிட்டு போங்கன்னு சொல்றா, தட்டிக்கிறது கரெக்டா. இங்க வந்து ஃபுல்லா ஏசி டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. ஏய், இங்க ஒரு மொபைல் இருக்குடா. அதையா கேமரா? இங்க யாரும் ஒண்ணு இப்ப கேமரா வச்சு சொல்லுவாரு. இங்க டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. நான் வீட்டு வாசல் மாதிரி இருக்கு. இதெல்லாம் இதெல்லாம் காஸ்ட்லி. இதெல்லாம் எத்தனை லட்சம்? அது 92,000 only. Just எனக்கு பெருசா வாங்க. வந்து நம்ம கேமராமேனுக்கு பிடிச்ச இடத்துக்கு வந்து கேர்ள்ஸ் பியூட்டி செக்ஷன். ஃபேஸ் மாஸ்க் நம்ம போடலாமா? நீங்க பொண்ணுங்க தராது. நீங்க போட்டா வெள்ளி வைக்கலாம், அவங்க எல்லாம் அது மாதிரி வெள்ளையா இருக்காங்க. இஸ் இட் ஒரு நாள் எடு, நல்லா இருக்குல்ல. ஓ அடடி அடடி, பாடி ஒண்ணுனா பாத்து அடடி அடடி, கைய மட்டும் எடுக்கிறேன். ஆ, என் கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்கணுமா? அப்ப நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கணுமா? ஓ மை காட், டேய் ஏன்டா அப்படி பண்ற? என்னடா பண்ற? பட்டுகளின் பாரம்பரியம் அழகான பெண்கள் இருக்காங்க, யாருமே எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, எங்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இந்த பொண்ணு மேக்கப் ஓவரா போட்டிருக்கா? அது பொண்ணே இல்லடா, தள்ளி நிற்க மாட்டேங்க. இடிக்கிறதுக்குன்னே போனாடி.
ஏன் நம்ம நம்மளோட ஹாலை இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணக்கூடாது? அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். இஸ் இட்? எஸ். அதுவும் இல்லாமல் நிறைய அழகான பெண்கள்லாம் இருக்காங்க. பெண்கள்னாலே அழகு தான்டா. பெண்கள் நம் கண்கள். ஆனால் கையை விட மாட்டேங்குது. வந்தோடனே என்ன இது ஒரே இதாக இது பச்சுறேன் எனக்கு ஒன்றும் புரியுதுண்ணா. ஓகேம்மா தேங்க்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா பெண்களில் ரெண்டு டைப் இருக்காங்க. ஒன்று வந்து பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ், இன்னொன்று வந்து வெரி பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். ஸோ கைத்தட்டுறா. ஸோ இதுக்கு இதுக்கு என்னோட அக்காவும் தங்கச்சிங்க எல்லாம் கைத்தட்டுவாங்கடா. நீ வேணா பாரு. தேங்க்யூ தேங்க்யூ. ஏய் என்னடா கடையில் இருக்கவங்களே கைத்தட்டுறாங்க, நீ கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க. என்னோட அன்பு அம்மாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த டைலாகை ஆதரிப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே கீழே வந்து உங்கள் பிரதருக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாம நீ தான கவுண்டருக்குள்ள போய் வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன். தெரியாம போன எல்லாரும் பாரு, செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. பட்டுக்கிளி பாரம்பரியம் இங்கே பாருங்க, சரவணா ஸ்டோர்ஸ். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி அழகழகான சாரீலாம் இருக்குது. ஸோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த கலரில் எந்த கலர் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். பெஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட் பெஸ்ட்டு பெஸ்ட் பெஸ்ட் சரவணா ஸ்டஃபிங் பெஸ்ட்டு. நாளைக்கு வீட்டுக்கு வரும். குலுக்க முறையில் தேர்ந்தெடுத்து கிஃப்ட் கொடுப்பாங்க. எப்போ மேட்டராக வந்திருக்கம்மா? ஏய் எதாவது வாங்கி தரா, பசிக்குதுரா. உடம்புக்கு நல்லது சரவணா ஸ்டோர்ஸ்ல வந்து சாப்பிட்டீங்கன்னா அது உண்மையாவே ஒரு பூஸ்ட் ஆயிரம் பூஸ்ட் கொடுத்துருக்கு சம்பந்தம். ஸோ அதனால் ஓகே அதான் ரிலாக்ஸ், சில டைம் ஓவர் ஆகிடும் பட் பரவாயில்ல. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேமரா மேனும் நானும் ஒரு ஃபுட் சேலஞ்ச் பண்ண போகிறோம், எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ லெட்ஸ் டூ இட். என்கிட்ட காசு இல்லையே, ஒன்லி கேஷ். இதான எனக்கு
பண்ணி டான்ஸ் ஆகி சாப்பாடு கொடுக்க போறாங்கன்னு அந்த சேலஞ்ச் என்ன எவ்வளோ ஃபயர் மாதிரி பண்ணிட்டுருக்காரு அவரு. இல்லை இல்லை நான் வேற டெக்னிக் பண்ணுவேன், டக்கு பண்ணி அப்படியே கேஷியர் இருக்காரு. இப்போ இவங்க தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு. இப்போ கொஞ்ச நேரத்தில் புச்சல் நாங்கள் பண்ண போகிறோம். என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து அடிக்கிடுங்க. ஸோ நம்ம கார்த்திக் அண்ணன் நம்ம கூட இருக்காரு. சரி ஏன்னா நான் வந்து சாப்பிட பசிக்கிட்டு வரேன் சாப்பிடுங்க. ராமச்சந்திரன் ரொம்ப நம்ம கூட இன்னைக்கு சேலஞ்ச் நீ எங்களை மாதிரி சாப்பிடுங்களா நிறைய சாப்பிடுங்க நிறைய சாப்பிட மாட்டாரா அவதான் நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்காரு அதனால நிறைய சாப்பிட மாட்டாங்க நிறைய முடிஞ்சு போகிறோமா ஒரு ஏரியா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட். மிஸ்டர் கேமராமேன் வந்து இப்போது எனக்காக அடித்து பிடிச்சி சாப்பாடெலாம் வாங்கி கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டான். அதனால் நான் போய் கொஞ்சம் வேகமாக போனோன்னே எல்லோரும் டக்கு டக்குன்னு போட்டு கொடுத்தாங்க, நம்ம வாங்கிட்டோம். ஸோ இது வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், எல்லாருமே நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருப்போம். ஸோ செக் பண்ணி பார்ப்போம். இங்கே ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி ஆக்சுவலாக இந்த ஃபுட்ஸு. ஸோ இது வந்து ஒரு ஸ்பான்சர்டு வீடியோன்னு ரைஸ் வந்து நினைக்காதீங்க. நாங்கள் ஒரு ஹாப்பியாக ஃபன்னுக்காக நீங்கள் எல்லாருமே பார்த்து நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணி பார்க்க. சரி ஓகே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்களா ரைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கேமராமேன் கரெக்டாக எடுக்கிறியா? பீஸ்லாம் இருக்கா? இங்கே பாருங்கள் ஆவி பறக்கும் டீ கடை தான் பார்த்துருக்கோம். ஆவி பறக்கும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றலாம். ஸ்பூன்லேயே சாப்பிட்ணும் கையில் சாப்பிடுப்பா. நம்ப மாட்டீங்க நான் ஓவர் ஆக்டிங் பண்ணுறேன்னு சொல்லுவீங்க. உண்மையாகவே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதை வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்லாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ஒரு ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா இதில் ஒரு ஹாஃப், இதில் ஒரு ஹாஃப், நூடுல்ஸில் ஒரு ஹாஃப் அவர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோபி ஃப்ரை. நீங்கள் பார்க்கலாம் கோபி ஃப்ரை எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். நல்ல டீப் ஃப்ரைட் சாஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஸ் தான் கேட்டேன். ஆனவனா எஞ்சி போயிடுவான் டே. இங்க வாடா ஃப்ரேம் கீழ தான் வச்சிருக்கேன் நானு, படுத்தாதடா டேய் உட்கார்றான். டேஸ்ட் ஒரு சம டேஸ்ட் சம டேஸ்ட் வந்து என்ஜாய் பண்ணலாம். சோ फ्रेंड्स கோபி பார்த்துட்டோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து சிலோன் கொத்து பரோட்டா. அது ஓபன் பண்ணி காட்டு. சிலோன் கொத்து பரோட்டா நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, சிக்கன் சிலோன் கொத்து பரோட்டா உள்ள ஸ்டஃப் எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இந்த லேயர்ல எக், அப்புறம் சிக்கன் அண்ட் அதோட மசாலா வச்சிருக்காங்க. கண்டிப்பா நம்ம இத டேஸ்ட் பண்ணி ஆகணும். என்ன திட்டினா இல்ல உனக்கு நல்லா வேணும் சாப்பிடு சூடு சுட. ஸோ எனக்கு வந்து பிடிக்காதது வந்து சிலோன் பரோட்டா தான் எனக்கு வந்து பிடிக்காது. ஸோ இந்த சிக்கன் சிலோன் பரோட்டா வந்து இங்கே உண்மையாகவே ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருக்குது. அண்ட் அந்த நெய் வந்து மேலே ஊற்றியிருக்காங்க, அப்படியே சாப்பிடும்போது மலை சாரல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. போதும் போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சிக்கன் நூடுல்ஸ். எனக்கு எதாவது குர்ரா நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன்ல. ஆ இதை கடிச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து சிக்கன் நூடுல்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூடாக நல்ல அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்பவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நான் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் கம்மியாக மிக்ஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. சும்மா சொன்னேன், அவங்க எப்பவுமே எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ நம்ம இதை டேஸ்ட் பண்ணலாம். சிக்கன் பீசஸ்லாம் பாருங்கள், நல்ல பீசஸ் போட்டிருக்காங்க இதில். எனக்கு தெரிஞ்சு அந்த கடலை மாவு மாதிரி எதுவுமே தெரியல. ஸோ சிக்கன் பீசஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே வச்சு ஒரு அமுக்கு அமைக்கிடலாம்.
எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இதை நான் சொல்லவே வேணாம், நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க, உண்மையே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் தோசை. இது வந்து தோசைன்னா நீங்கள் வந்து நார்மலாக தோசைன்னு நினச்சிடாதீங்க, இது வந்து முட்டை தோசை. நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டை உள்ள லேயர் போட்டிருக்காங்க. ஸோ தோசையோட நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு சாப்பிடணும். கொஞ்சம் தக்காளி சட்னி, கோகோனட் சட்னி, கொஞ்சம் சாம்பார். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது வந்து நம்ம வீட்டில் நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அப்பா அம்மாலாம் வரும்போது அவங்க வந்து ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸ்லாம் சில டைம் சாப்பிட முடியாது. ஸோ அந்த டைமில் தோசை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ட்ரீட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் நான் இங்கே வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் சரவணா ஸ்டோர்ஸ் கிரவுண்ட் மால். அண்ட் பர்டிகுலராக ரொம்ப தேங்க்ஸ், நாங்கள் வந்து உள்ளே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணினா ஷூட் பண்ணிகிட்ருந்தோம், நாங்கள் ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருந்தோம்னா ரொம்ப சாரி. ஸோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்கள் எல்லாமே சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா சிரிச்சுட்டு ஹாப்பியாக தூங்குங்க. ஸோ உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். சி யூ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் எ நியூ வீடியோ. பை 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 பை.